தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை சுற்றி வளைத்த தேவேந்திர குல வேளாளர்கள் பரமக்குடியில் நடந்த அதிரடி நிகழ்வு எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பரமக்குடிக்கு சென்று இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு வந்திருந்தாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் பெரும்பாலும் அதிகமாகவே பங்கேற்றிருந்தாங்க. இங்கே நடந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வு, எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னா, முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற அனைவருமே வந்து குறிப்பிட்ட ஒரு சாதியினரை சூழ்ந்து இருக்கிற அந்த நேரத்தில் நம்மெல்லாம் ஒன்று அப்படிங்கிறது தமிழர்கள் அப்படின்னு இணைகிறவங்களுக்கு பெருமளவுக்கு இந்த சாதிய எண்ணங்கள் ஊறியவர்கள் வந்து வரவேற்பு கொடுப்பதுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது தமிழர்களுக்குள்ளே இருக்க ஒரு சில சின்ன சின்ன முரண்கள் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அங்கே வரும்போது அத்தனை உறவுகளும் ஒன்றுக்கு வந்து அங்கே சீமான் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்ததும் அவர் வரும்போது அவங்க கத்தி கூச்சலிட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளானது. மற்ற தலைவர்கள் எல்லாருமே வரும்போதும் கூட சீமானுக்கு இப்படி ஒரு மவுஸ் இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எல்லாருமே அதிர்ச்சி அடை செய்யாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இங்கே யாரும் வந்து சாதி மதம் பார்ப்பதில்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகளில் மட்டும்தான் இங்கே தேவர் தேவேந்திரங்கிற ஒரு இனப்பகைங்கிறது பல ஆண்டு காலமாக தொடர்ந்துருக்கு. அந்த விஷயம் மறைந்து அது உடைந்து அது இல்லாமல் ஒன்றாக அண்ணன் தம்பியாக இருப்பது இங்கே மட்டும்தான். இந்த குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் கிடையாது, பறையர் வன்னியர் அப்படிங்கிற அந்த பெல்ட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. நாம் தமிழர் என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் உணர்வுகளால் ஒன்று கூடியது. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் சீமான் அவர்கள். இப்படி ஒரு உணர்வை நமக்குள்ளே கட்டி எழுப்பி இப்போ இந்த அளவிற்கு வளர்ந்திருக்க இந்த கட்சி வந்து அடுத்து தலைமை பொறுப்பில் வகிக்கிறதுக்கு அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அங்கே இருக்கிற அனைத்து இளைஞர்களும் சீமானுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தமிழர்களும் நினைத்தால் இவர் ஆட்சிக்கு வருவதை தடுப்பது எந்த திராவிடனாலும் முடியாது அப்படிங்கிறத கூறி இந்த காணொலியை நிறைவு செய்தால் உங்கள் கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.